शक्तिये पराशक्तिये ओम शक्तिये आदि पराशक्तिये ओम शक्तिये मरुवोररसिये ओम शक्तिये ओम विनायका ओम शक्तिये ओम कामाक्षिये ओम शक्तिये ओम बंगार कामाक्षिये சவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வரோம் அம்மா ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2023-2024 அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் அருளாணையின் வண்ணம் December 1, 2023 வெள்ளிக்கிழமை முதல் January 24, 2024 புதன்கிழமை வரை தினமும் காலை 4 மணி முதல் 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வந்தோம் அம்மா. ஓம் சக்தி. இந்த இருமுடி காலத்தில் அம்மா நமக்கு தந்த அற்புத வாய்ப்பு நித்திய குரு பாத பூஜை தரிசனம் அனைவரும் பங்கு கொள்வோம். பங்காரு அம்மாவின் அருளாசி பெறுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. குற்றம் செய்பவனுக்கு நிம்மதி கிடையாது, பாவம் செய்பவனுக்கு பாசம் கிடைக்காது. அதனால் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் தன்னிலை உணர்ந்து உள்ள நிலைப்பாட்டோடு இருமுடி மற்றும் ஆன்மீக பணிகளை கவனத்தோடும் கருத்தோடும் செய்ய வேண்டும். பாவங்கள் போக்க, பிணிகளை தவிர்க்க இருமுடி பணிகளை அனைவரும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை புதுச்சேரி மாநிலம் ஸ்வர்ணாவூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் வந்து புவனேஸ்வரி. நான் வந்து தூத்துக்குடி திருவிக்கி நகர் சக்திபீடத்துலேருந்து பேசுகிறேன். நேற்று வந்து வியாழக்கிழமை குரு வழிபாடு நடந்துச்சு. அந்த குரு வழிபாட்டில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்போ வந்திருக்கச்சில் நாங்கள் வந்து நானும் இவ்வளோ தான், காலையில் ரெண்டு பேரும் தான் இருந்தோம். அப்போ இங்கே அம்மா குருபீடத்துலேருந்து ஒரு அணில் வந்துச்சு. அணில் வந்து அப்படியே கருவறைக்குள்ளே போணுச்சு. கருவறையிலேருந்து இது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓடி விளாண்டுட்டே இருந்துச்சு. வெளியில் நின்று நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டே தான் இருந்தோம். பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி அம்மாவை வந்து அம்மா குருபீடத்துக்கு வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வந்தோம். ரெண்டு பேருமே வந்து அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அம்மாவை பார்க்குறோம். அம்மாவுடைய கண்ணு வந்து அப்படி மூடி அழகாக அப்படி திறந்துச்சு. அப்படி தத்ரூபமாக எங்களுக்கு வந்து அந்த காட்சி கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கருவெளி வந்து அப்படியே நல்லா மூடி இப்படி திறந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தோம். நானும் பார்த்துட்டு அனிதா பார்த்தி அப்படின்னா இவன் வைக்கா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒன்று போல் ஒரே இதில் கேட்டோம். அப்போது நாங்கள் திரியான சக்தியை வேகமாக கூப்பிட்டோம். சக்தி வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க
வர்றதுக்குள்ளேயும் அது வந்து அப்படி நார்மலாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன். போன வாரம் சனிக்கிழமை தான் நான் அது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக இன்றைக்கி அவங்க அட்டன் பண்ணி நாளைக்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மாவுடைய காட்சி கிடச்சது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பெரம்பலூர் மாவட்ட மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள், நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாணையின்படி தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு பெரம்பலூர் வேளா கருணை இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு பலகாரங்கள், நல்லெண்ணெய் மற்றும் சீகக்காய் ஆகியவற்றை வழங்கி சிறப்பாக மக்கள் நலப்பணியாற்றினர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.